ஹாய் சார், இன்றைக்கி 8:30 பஸ் சேலம் டிஸ்ட்ரிக்டில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நார்மலாக உள்ளே போனோடனே நம்ம ஹால் டிக்கெட் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு உள்ளே அலோவ் பண்ணாங்க. உள்ளே போனோடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 12th குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணாங்க. டிகிரியாக இருந்தாலும் சர்டிஃபிகேட்ஸும் வாங்கலை. அது ரிலேட்டடாக வந்து அவங்க எதுவும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கேட்கல. 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ நமக்கு ஏதாவது நம்ம முன்னுரிமை கோர்றோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம்னா இருந்துச்சுன்னா பிஎஸ்டிஎம் வச்சுக்கலாம். வேறு மாற்றுத்திறனைக்கான சான்றிதழ் இருந்தால் அது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட் வேறு வெரிஃபிகேஷன் முடித்தோடனே நம்ம எந்தெந்த போர்டும் அங்கே போய் அவங்களாம் வெயிட் பண்ண சொல்லிடுறாங்க. காமனாக எல்லாரும் ஒரு ஹாலில் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அவங்க அந்த நம்ம போர்டு நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ என்னென்ன போர்டு நம்பர் 13. ஸோ 13 வாங்க அப்படின்னா அந்த 13ல் ஒரு 10 நம்பர்ஸ் இருந்தாலும் யார் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு போகிறாங்களோ அவங்க போய் மீட் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. க்வெஸ்டின் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு போனோடனே உள்ளே 13 சொல்லிட்டாங்க, நான் உள்ளே போனேன். ஸோ போகும்போது மே கமின்னு கேட்டேன். ஸோ உள்ளே உட்கார சொன்னாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து ரெண்டு சார் ஒரு மேடம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் விஷ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஐடி முடிச்சிருந்தேன். ஸோ நான் பிஎஸ்சி ஐடி அப்படின்னு சொன்னாங்க சார். ஸோ பிஎஸ்சி ஐடிங்கவும் ஸோ ஐடியில் பிஎஸ்சியெலாம் பிஎஸ்சியில் இருக்க ஐடியெலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்போது ஓகே, அவங்களுக்கு ஐடி ரிலேட்டடாக அது தெரியாதாட்டுறது பரவாயில்லன்னு நினச்சேன். பட் அவங்க அவங்களோட ஜென்ரல் நாலேஜ் படி சரி நம்ம ஐடியிலருந்தே கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. தகவல் ஐடினா என்ன அப்படின்னு கேட்டாங்க. தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொன்னாங்க சார். தகவல் தொழில்நுட்பம்னா என்ன அந்த மாதிரி அது ஓரியன்டாக கேட்டுட்ருந்தாங்க. தகவல் தொழில்நுட்பத்துறையோட அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அது தகவல் உங்களோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி ஒரு 5 லைன்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு. ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்டில் எது பெஸ்ட் ஐடி, எத்தனை ஐடி கம்பெனி இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்கும், எங்கெங்கே இருக்குது, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. என்ன பர்பஸ்க்காக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் ஆகுது அந்த மாதிரி கேட்டுட்ருந்தாங்க. ஸோ என்னோடய நேட்டிவ் திண்டுக்கல் அப்படிங்கிறதுனால திண்டுக்கல்லில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டாங்க. ஸோ அது பக்கத்து சரௌண்டிங்ஸ் மதுரையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. முத்துராமலிங்க தேவர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு அந்த சாரோட குவஸ்டின்ஸ் அவ்வளோதாங்க சார். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா கம்யூனிகேஷனுக்கும் யூஸ் ஆகுது அந்த மாதிரி அவங்களாம் சொன்னாங்க. சொல்லிட்டு கம்யூனிகேஷன்னா என்ன, இன்கம்ப்ளீட் கம்யூனிகேஷன்னா என்ன, கேப் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் என்ன ரைஸ் பண்ணாங்க. அப்புறம் மேம்க்கு அடுத்து வந்து மேம் க்வெஸ்சன் கேட்டாங்க. மேம் வந்து நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் யார், நம்மளோட முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ சுந்தர் பிச்சை அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு பில் கேட்ஸ்னால் உங்களுக்கு என்ன, யார் ஞாபகம் வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ மேம் கேட்டதுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு. அந்த சார் கேட்டது ஓரளவுக்கு என்னால் கரெக்டாக ஆன்சர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. ஸோ இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ டிகிரி ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டிகிரி ஓரியன்டாக நீங்கள் சப்ஜெக்ட் நாலேஜை விட அது ரியாலிட்டிக்காக என்ன மாதிரியான யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பெஸ்ட்டு 12th நீங்கள் காமிச்சிக்கிறதே பெஸ்ட்டு. நான் டிகிரியோடையே முடிச்சிடுறாங்க. அப்புறம் ரேஷன் கடைக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டாங்க. போயிருக்கேன்னு சொன்னேன். ஸோ அங்கே ஒரு மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மிஷினோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். ஸோ ரேஷன் ஷாப் ஓரியன்டாக ரேஷன் கார்ட் டைப்ஸு டிகிரி ஹோல்டராக இருந்துக்குன்னா கண்டிப்பாக அந்த டிகிரி வந்து ரியல் டைமில் என்ன மாதிரி கேட்பாங்க. சப்ஜெக்ட் உள்ள டெப்த்தாக கேட்குறது இல்லை. ஸோ அதோட மேலோட்டமாக அதோடய கான்செப்ட் கேட்குறாங்க. ஓரளவுக்கு பார்த்துட்டு போங்க.